நாலு சீனா 40 சீனான்றது முக்கியம் இல்லை, நாலு சீனு நடிச்சாலும் மக்கள் மத்தியில் நிற்கணும். வணக்கம், மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் வந்திருக்கும், பெரியவர்கள் இந்த பக்கத்தில் இருக்காங்க அந்த பக்கத்தில் இருக்காங்க, எல்லாருக்கும் என் வணக்கம் உரித்தாகுங்க. நாலு சீனா 40 சீனான்றது முக்கியம் இல்லை, நாலு சீனு நடித்தாலும் மக்கள் மத்தியில் நிற்கணும், மக்கள் வந்து நம்மளை வந்து பேரும் புகழுமாக பாராட்டணும். நான் கூட ஒரு படம் நடித்தேங்க, அவர் விஜய் சாருடைய படம் வேலாயுதம்னு, அதில் என்ன தெரியுங்களா எனக்கு கேரக்டரு பஜன்லால் சேட்டு. அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாருன்னா, ஹீரோ விஜய் சாரு எங்கள் ஊர் பஜன்லால் சேட்டு மாதிரி தெரியுது உங்களை பார்த்தான்னு சொல்லின்னு இருப்பார். பஜன்லால் சேட்டு பஜன்லால் சேட்டுன்னு சீனு முழுக்க சொல்லின்னு இருப்பார். அப்போ நான் என்ன ஒரு சீனுன்னு நான் சொல்லக்கூடாது, எல்லா சீனுலேயும் நான் வந்துருக்கிறேன், அப்படி தான் நான் சொல்ல முடியும் இல்லையா. ஏன்னா ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ அவர், அவர் ஹீரோ வாயில் அந்த வார்த்தை வந்திருக்குது. நீ எப்படி நிர்ணயிக்கிறேன் நாலு சீனை நான் நடிச்சிருக்கேன் 40 சீன் நடிக்கலைன்னு? நீ அந்த வார்த்தை சொன்ன என்ன ஆகும்னா, அந்த படத்தில் நடிக்கிற ஒரு மேக்கப் மேனில் இருந்து லைட் பாயில் இருந்து ப்ரொடியூசர்னு சொல்ல வரல, எல்லாருமே நஷ்டத்துக்கு ஆளாவாங்க. அப்படி சொல்லி அவங்கள வீட்டோடு உட்கார வைக்கக்கூடாது. வந்து பாருங்கள் படத்தை, பாருங்கள் படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் தான் சொல்லணும், அது நடிக்கிற நடிகருங்க சொல்லக்கூடாது, அது பெரிய தப்பு அது. அதனால் என்ன ஆகுனாக்கா சினிமா உலகமே அழிஞ்சிரும். அப்புறம் ஏற்கனவே வந்து எல்லாரும் சினிமா படத்தில் வந்து பார்க்கல, ஏன் இது கூட சொல்லுங்களேன், காலையில் எழுந்த கொஞ்சம் நான் பார்க்குறேன் தேட்டரை காணும், என்னடா இது தேட்டரை காணும், நேற்று பார்த்த தேட்டர் இன்னைக்கு காணும்னு சொன்னால் எப்படி அப்படின்னு பிரித்து பிரித்து பார்க்குற அந்த தேட்டரினுடைய வரலாறுலாம் சொல்லி ஜனங்கள் எதிரில் நின்று கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து திரையுலகம் தள்ளிட்டு போகுது. வாரத்துக்கு ரெண்டு படம் வருது, ரெண்டு படம் எவ்வளோ நாள் ஓடும், அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ சம்பாதிப்பார், இந்த மாதிரி கஷ்டத்தை உணர்ந்து ஒவ்வொரு நடிகரும், நான் என்னை பொறுத்தவரையிலும் நான் சின்சியராக நடிக்கிறேன். ஏன் நடிக்கிறேன்னா, இந்த கேரக்டரை நல்லா நடிக்கணும், மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும், இதனால் நிறைய ஜனங்க பார்க்கணும், அவங்க பார்க்குறதுனால ப்ரொடியூசரு நம்ம வாங்கின காசெல்லாம் ஒரு ஜீரணமாகும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு நம்ம நடித்தோம்னா நிச்சயமாக எல்லா ப்ரொடியூசருமே நல்ல மாதிரியாக வாழ்வாங்க, எல்லா படமும் நல்லா போகும். திருட்டு சீடியை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். வியாபார ரீதியில் எப்போவோ பிஸ்னஸ் ஆக வேண்டியது, யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த படத்தை வாங்காதீங்க. அதாவது அவர் தான் நடிச்சிருக்கிறாரு. நான் வந்து இந்த அளவுக்கு நான் பொறுமையாக இருந்ததே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நான் பொறுமையாக இருந்தேன்னா சில தயாரிப்பாளர்கள் வேண்டாம், சில விஷயம் வந்து வேண்டாம், அதை பண்ணாதீங்க, நீங்கள் தப்பாக பேசாதீங்க. இப்போ கூட நான் நார்த் மெட்ராஸ் ரொம்ப ஆவேசமாக தான் நான் பேசுவேன். இப்போ நான் பக்குவப்பட்டேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ வர வெள்ளிக்கம நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது கின்னஸ் கிஷோர் தயாரிப்பாள இயக்குனர் சொல்கிறது கரெக்டா இல்லை ஒரு நடிகர் சொல்கிறது கரெக்டா நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பொய்யான புகார் கொடுத்து என்னோடய படத்தை உண்ணிலங்க நிறைய பேர் வாங்கிறதுக்கு வந்தாங்க. எல்லாமே யோகி பாபு இந்த மாதிரி போடுறதுனால ஃபோன் பண்ணுறாங்க. யோகி பாபு இல்லை இந்த படத்தில் நாலு சீன் தான் வந்துருக்குறாங்க, தயவுசெய்து அதை வாங்காதீங்க. இப்படியே அது எனக்கும் அவருக்கும் எதுவுமே இல்லை. அது வந்து டப்பிங் பேசாதனால ஏன் பேசலைன்னு சொல்லிட்டு சில விஷயம் எங்களுக்குள்ள நடந்தது. பேமெண்ட்டு எவ்ரி ஆர்டிஸ்ட் எவ்ரி டெக்னீஷியன் டெய்லி கொடுத்துட்றேன். இதை வந்து நாசர் சாருக்கும் தெரியும். நாசர் சாரும் ஃபோன் பண்ணார், என்ன பாபு வந்து பேசுங்க, ஏன் பேச, இதோ இதோ இப்போ வந்துடுறேன் அப்போ வந்துடுறேன். இப்படியே அவர் சில விஷயம் சொன்னால் வேண்டாம், அது வந்து யோகி பாபு சில விஷயம் சொன்னால் அது ரொம்ப பாதிக்கும். இப்போ நான் பேசியிருக்கிறேன், எத்தனை இனிமேல் பட்டு எத்தனை தயாரிப்பாளர் பேசுவாங்க, எத்தனை இயக்குனர் அவரால் பாதி யோகி பாபுனால் பாதித்தவங்க எத்தனை பேர் பேச போகிறாங்க நீங்கள் இன்னும் விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் 3 நாளுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்குறேன். யோகி பாபு என்னுடைய வியாபார ரீதியால் கெடுத்ததுனால அதே போல் என்கிட்ட சில பேமெண்ட் வாங்கியிருக்கிறாரு அடுத்த படத்துக்கு நடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதுவும்
எனக்கு நடித்து தரல, புதையல்ன்ற ஒரு படம் நடித்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் பேமெண்ட்டை பிஃபோராகவே கொடுத்துட்டேன். அவர் ஊடகங்களில் நான் பேமெண்ட் கொடுக்கல சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏன்னா எல்லாமே அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் கடிதம் கொடுத்துருக்குறேன். அவர் யோகி பாபு என்னோடய படத்தை நடிக்காமல் இந்த மாதிரி வியாபார ரீதியில் கெடுத்ததற்காக அவர் எந்த படத்திலையும் நடிக்கக்கூடாது. உடனே திரு ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரி செயலாளர் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், உடனே அர்ஜென்ட் டிசி கூட்டுறேன் நெக்ஸ்ட் வீக்கு, கூட்டிட்டு உடனடியாக யோகி பாபு நடிக்கக்கூடாது, ஏன்னா என்னோடய படத்தை முடிச்சுட்டு தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசி வச்சுருக்கிறேன். ஸோ அதே போல் இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதில்ல. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு 4 சீனா 40 சீனா நீங்களே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், கிண்டஸ்கிஷோன்.